ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோதுமை, ராகி, கார்ன்ஃப்ளோர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பு ரெடி ஆயிடுச்சு, பிரதர் சொல்லியிருந்தாரு பிகினிங்கில் கூட இருக்கும். நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரதர் அதில் டீ ஊற்றினாரு. நீங்கள் எப்படி பிடிச்சாலும் அது அவ்வளோவா கீட்டே கொடுக்குறதில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப்பால் சாப்பிட்றதுனால நமக்கும் நல்லது, நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வருத்தாக இருக்கும். இன்னொன்று இந்த சமுதாயத்துக்கு நல்லது, நம்ம தேவையில்லாத குப்பையாக போட்டுக்கிட்டே இருக்கோம். பிளாஸ்டிக் கப்பு, இந்த பேப்பர் கப்புன்றது எல்லாமே ஒரு குப்பையாக மாறிட்டு இருக்கு. நம்ம சொசைட்டிக்கும் அது நல்லது, ஆனால் இந்த இது குப்பையாகாது, நல்ல நாள் அது மக்கி போயிடும். வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவர் பிளாக். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே டீக்கு வந்து ரொம்ப ஃபாண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி பர் டே வந்துட்டு ஒரு 5 டீ 6 டீ கண்டிப்பாக குடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த கப்பில் இப்போ டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். அது டீ கடையில் போயிட்டு நிறைய பேர் அந்த கப்பில் குடிப்பாங்க. முதல்ல வந்து பிளாஸ்டிக் டம்ளர் மாதிரி அதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது அந்த பேப்பர் கப்பு அதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதிலெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதுக்கு சொல்யூஷனாக பிரதர் ஒரு புது சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு. புது சொல்யூஷன்லேயே சொல்லலாம். ஸோ அவர் மெஷின் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கிறாரு இங்கே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் டைம். தருமபுரியிலேயும் எங்கேயும் கிடையாது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் டீ குடிக்கிறவங்களுக்கு, அதிகமாக டீ குடிக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஸோ இது இந்த டீ கப் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி ப்ரைஸ்க்கெல்லாம் நம்மக்கிட்ட பிரதர்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேப்பர் கவர், பேப்பர் கப் ப்ளஸ் பிளாஸ்டிக் கப் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க, இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதனால் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்குது, இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு பிரதர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க பிரதர். நம்ம இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊரில் இருக்குன்றது சொல்லிடுங்க பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தகுமார். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்காவில் சூளகிரி உத்தனப்பள்ளி ரோடு எங்கள் ஏரியா, அந்த இடத்துல ஒரு கடை நம்ம பண்ணிட்டுருக்கோம். சொல்லுங்க பிரதர், இப்போ எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு, எதனால் இதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தோணுச்சு பிரதர்? இப்போ பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் கப் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கப்பை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது பிரதர்? இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் டீ ரசிகன், டீ இல்லாமல் இருக்க முடியாது. காலையிலேருந்து டீ குடிச்சு தான் ஆகணும், சாயந்தரம்னா டீ குடிச்சு தான் ஆகணும். என்ன சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன், நான் டோட்டலாகன்னு சொல்லுவேன், டோட்டலாகவே டீ மட்டும் தான் குடிப்பேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டீயில் வந்து மக்கள் பார்த்தா அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு லிக்விட் எதுன்னா பார்த்தா டீ தான். ஒரு சாமானிய மக்கள் வந்து காலையில் எழுந்ததும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்குறது டீலேருந்து தான் தொடங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீயை வந்து பிரச்சனை இருக்குது. நம்ம கப்பு வந்து டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த அது ஒரு பக்கம் விடுங்க. ஏன்னா கப்பில் நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன நினச்சோம்னா, நம்ம ஹைஜீனிக் இல்லை, அடுத்தவங்க குடித்த டீயை நம்ம அந்த கிளாஸ் நம்ம குடிக்கணுமான்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த இடத்துல வந்து மாற்றாக வந்தது தான் நம்ம யூசந்த்ரோ கப்பு. அப்படி யூசந்த்ரோ கப்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது பிளாஸ்டிக் கப் வந்தது. அந்த பிளாஸ்டிக் கப்லேயும் பிரச்சனை இருக்குது, அந்த ஹீட்னால அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்புக்குள்ளுக்கு அது ஒத்து வராது, அது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வந்ததும் மக்கள் கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் பேப்பர் கப் வந்து அந்த பேப்பர் கப்பு அதை பிளாஸ்டிக் கப்புக்கு மாற்ற பேப்பர் கப் வந்துச்சு. ஸோ இப்போ பேப்பர் கப்லேயும் ஒன்று என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த வெறும் பேப்பரில் நம்ம தண்ணியை ஊற்றினாலும் டீயை ஊற்றினாலும் அது உருகி வெளியே வந்துடும், இல்லை இதாகிடும். அதை வராகமாக இருக்கிறதுக்காக வேக்சின் தளவுறாங்க, அந்த மெழுகு தளவுறாங்க. ஸோ அந்த மெழுகு வந்து என்ன ஆகும்னா, நம்ம அதுவும் நம்ம ஹீட்டில் அதை ரியாக்ட் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போய் கிட்னி பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே மாற்றாக நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு தோண விஷயம், ஏதாவது நம்ம இந்த எடிபிள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுருந்தேன். அதுக்கான சோர்ஸ் இருக்கான்னு நான் தேடினேன், அதுக்கான சோர்ஸ் இருந்தது. அதுக்காக நான் மிஷினை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம ஏரியாவில் அதை பண்ணணும். ஏன்னா இதை வந்து யாருமே பண்ணலன்றது தாண்டி நம்ம ஒரு இடத்துல ஒரு மாற்று தொழில் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இந்த இதுவும் நம்ம செய்யணும்னு நமக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து ஒரு 6 மாதமாக நம்ம அதுக்கான வேலைகள் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி நான் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மந்த்லேருந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே பிரதர், இப்போது நீங்கள் சொன்னீங்க பிளாஸ்டிக் கப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் மெழுகு ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
அந்த சூட்டுனால அந்த ஒரு சில டைமில் அந்த பிளாஸ்டிக்கே நம்ம உடம்புக்குள்ளே போகிற வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால நிறைய உடல் உபாதைகள்லாம் வருதுன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய கப்பை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது எப்படி என்னென்ன ப்ராடக்ட் நம்ம போடுறோம் பிரதர்? நம்ம ஒரு இது பண்ண போகிறோம், லைவாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், நீங்கள் எப்படி எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி. ஸோ இது மக்கள் டீ குடிக்கிறவங்களுக்கு எந்த விதத்தில் நல்லதாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் பிரதர். என்ன ப்ராடக்டில் இதை பண்ணுறோம் அப்படின்றத பேசிக்காக சொல்லுங்கள் பிரதர். இது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் மட்டுமா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதாவது மைதா யூஸ் பண்ணுறோம், மைதா யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ மெயின் இதுதான் சர்க்கரை சுகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வெறும் மைதா வச்சு என்ன பண்ணலாம், வெறும் ராகி ஆட் பண்ணலாம், அப்புறம் கேழ்வரகுகள் இது சொல்கிறது ராகி, அதே மாதிரி திணை வகைகள் எந்த பொருள் வேணாலும் நம்ம மாவு சத்து ஒரு எந்த பொருள் வேணாலும் ஆட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியும். நமக்கு ஒரு இப்போ எங்கே என்ன கிடைக்குது மேஜராக கிடைக்கக்கூடியதுன்னா நமக்கு மைதா கிடைக்குதுன்றதால அதை நம்ம யூஸ் பண்ணோம். மற்றபடி அடுத்த கட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுக்கான கப்பை நம்ம வெளியே விடுறோம், உற்பத்தி பண்ணலான்றது ஐடியாவில் இருக்கும். சோளம் அந்த மாதிரி திணை வகைகள் தான் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக இதில் வந்து டீ குடிக்கலாம். 15 நிமிஷம் இந்த ஹோல்டில் இருக்கும். இதில் என்ன ஆகும்னா ஹீட்டை வந்து தாங்கிக்கும், ஹீட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகாது, ஹீட்டு பிரச்சனை ஆகாது. குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு குடிக்கும் பேப்பர் கப்பிலலாம், ஆனால் இதில் இப்போ அப்படியெல்லாம் தயங்கி குடிக்க வேண்டியதில்லை, நார்மலாக குடிச்சு நார்மலாக குடிக்கலாம். இன்னொன்று, நம்ம இப்போ டீ குடிக்கும்போது ஒரு 10 ரூபா நம்ம ஒரு கப்பு விட்டு டீ குடிக்கிறோம்னா அந்த கப்பு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம காசு கொடுத்து அந்த கப்பையும் நம்ம சேர்த்து தான் வாங்குறோம். நம்ம டீ குடிச்சு கப்பு விசாட்டுறோம், விசாட்டு நம்மளுடைய பொருள் தான், நம்ம வாங்கின பொருளை தான் நம்ம விசாட்டுறோம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம டீ குடிச்சு கப்பையும் சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, நம்ம பிஸ்கட் மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்றலாம். விருப்பம் இல்லைன்னா தூக்கி போடலாம், அது வந்து குப்பை ஆகாது, ஏதோ ஒரு எறும்போ ஏதோ ஒன்று காகியோ காகமோ நாயோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கும். ஸோ இதனால் சோசியலுக்கும் சொசைட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்லாம், அப்படி பிடிக்காத வாய்ப்பு இல்லை, பட் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடுக்கூடிய பணத்துக்கு வருத்தாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இங்கே ஒரு ஆரம்பித்து ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணேன், ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். இங்கே பக்கத்தில் உழைக்கிற இந்த கிரானைட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு 2 டீ சாப்பிட்டாலே போதும் வயிறு ரொம்பிடுது அப்படின்றாங்க. ஏன்னா 10 ரூபாவில் ஒருத்தரோட வயிறை நொறுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தான். ஸோ அவங்க ஒரு பசி ஆடுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது வந்து காமனாக வந்து சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 10 கப் இருக்குது, யாரோ சொந்தக்காரர் வந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து புதுசாக பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க, ஏ புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. லேடிஸுக்கும் வந்து இது கப்பெல்லாம் கழுவணுமா அப்படின்ற ஒரு தகவல் இல்லாமல் இருக்கும். வெளியே போனாலும் இந்த மாதிரி வீட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி கப்பில் டீ சாப்பிட்டோம்னு வந்து அவங்க பேசிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி டீ ஷாப்பில் இல்லை போனாலும் நமக்கு வந்து இது என்ன சொல்கிறது, நம்ம கொடுக்குற பணத்துக்கு வர்த்தா இது இருக்கும். ஓகே பிரதர், இப்போது இந்த கப்பை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு காட்டலாம். ஸோ நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த புது முயற்சிக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கப்பை எப்படி பண்ணுறோம், நீங்கள் சொன்னீங்க ராகி மாவு மைதா மாவு இது தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட மிஷினும் இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துலாம் பிரதர். கப்பை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டோம், பட் கப்பை வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். என்னென்ன பொருள் நம்ம சாப்பிட்றோமோ, நம்ம வீடுகளில் என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் கோதுமை இருக்குது, கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவை நம்ம அதில் இது பண்ணுவோம், ஏன்னா ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஆயிருக்கு. அதில் இப்போது கோதுமை மாவு நம்ம கொடுப்போம். மைதா நம்ம சாப்பிட்ற மைதா தான், வீட்டில் யூஸ் பண்ணுற மைதா தான். ராகி நம்ம யூஸ் பண்ணுற ராகி தான், ராகி மாவு. கார்ன்ஃப்ளவரு, இதுதான் மிக்சரில் இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய மைதா, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவரு, ராகி மாவு, அப்புறமா நம்ம சர்க்கரையை தண்ணியில் கலக்கி அதையும் போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், ஓகேங்களா. இதெல்லாமே நம்ம போட்டு இப்போ இந்த மிக்சரில் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து நார்மலாக இதுதான் நம்ம தப்பு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணுறோம், ஓகேங்களா. கோகோ பவுடர்
இந்த மாதிரி நம்ம வெண்ணிலாவை பண்ணலாம், வெண்ணிலா பண்ணலாம். அதே மாதிரி வந்து இஞ்சி ஏலக்காயெலாம் போட்டு அந்த ஃப்ளேவர்ஸை நம்ம வந்து டீலே அந்த டேஸ்ட்டு வரும், இஞ்சி ஏலக்காய் டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கப்பலையும் டேஸ்ட்டை கொண்டு வரலாம். அதெல்லாமே வந்து கஸ்டமரோட டிமாண்டை பொறுத்து தான். அந்த டிமாண்டு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நம்ம அதை நாங்கள் அதையும் நாங்கள் செஞ்சு தர தேவையிருக்கும். அது நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோதுமை, ராகி, கார்ன்ஃப்ளவரு, மைதா, இதுதான் நம்ம என்ன அன்றாடமாக நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட நம்ம கோகோ பவுட்ரு போட்டிருக்கோம் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மிஷினில் இன்புட் கொடுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டோம். அந்த மாவை இன்புட் கொடுக்குறோம் மிஷினில். பார்த்தீங்கன்னா அந்த கப்பு ரெடி ஆயிடுச்சு, பிரதர் சொல்லியிருந்தாரு பிகினிங்கில். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோம் அதை அப்படியே சாப்பிட்லாம், டீ குடிச்ச உடனே சாப்பிட்லாம், இல்லைனா கீழே எறும்புக்கு காக்காவுக்கு அது மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவர் ப்ராசஸ் பண்ண கப்ஸ் தான் இது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கப்போட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கோன்னா கரெக்டாக இருக்குது. அந்த நம்ம நார்மலாக இந்த பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் பண்ணக்கூடிய அளவு விட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இதில் இப்போ எப்படி டீ ஊற்றினா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டீயை குடித்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எந்த டம்ளர் பிடிச்சினாலும் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை கண்ணாடி டம்ளராக இருக்கட்டும் சூடாக இருக்கும். நான் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரதர் அதில் டீ ஊற்றினாரு. நீங்கள் எப்படி பிடிச்சாலும் அது அவ்வளோவா ஹீட்டே கொடுக்குறதில்ல. நார்மலாக நம்ம டீ குடிக்கிற மாதிரி ஹீட்டு இல்லாமல் கையில் டீ பிடிச்சி குடிக்கலாம். ஸோ இப்போ இந்த டீ பிடிச்சி குடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு, உங்களுக்கே தெரியுதுல டீ இருந்துச்சு, பிரதர் தான் ஊற்றினாரு, குடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக டீ குடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குது, எந்த லீக்கேஜ் அதெல்லாம் எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வேணும்னாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், கடிச்சு சாப்பிட்டுக்கலாம், கடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதான் இருக்குது. நம்ம வீட்டில் நீங்கள் ராகி ரொட்டிலாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி இது சாப்பிட பிடிக்காதவங்க வந்து கீழே போட்டுடலாம். எறும்பு, காக்கா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம், நாய் நாய் கூட சாப்பிடுவோம். நிறைய டீ கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ங்கெல்லாம் நிறையா இருக்கும், அது சாப்பிடுவோம். கடிச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குது. நம்ம ஒரு டீ குடிச்சு கடிச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிரதர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ப்ரைஸிங் ரேஞ்சு அதெல்லாமே நம்ம அவர்கிட்ட கேட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீனிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்கள் உடல்நலத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் யாராக இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது டைம் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஒரு இதுக்கு ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் செலவு பண்ணுறத நீங்கள் பிளாஸ்டிக் டம்ளரில் குடிச்சிங்களா என்னென்ன ப்ராப்ளம் வருது, கேன்சர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, ஜீரணம் ஆகிறதுல பிரச்சனை, நிறைய பிரச்சனை வருது. அது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா
உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோத்தையும் கறந்துட்டு தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணுறதுக்கு நிறைய இந்த டீ குடிக்கிறவங்க, டீக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி கப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய டீ கடைக்காரங்களும் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பிரதர்கிட்ட இந்த மாதிரி இன்னும் ஃபைனலாக என்ன மாதிரி ப்ரைஸிங்கில் என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரதருக்கும் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த டவுட் இல்லை, நீங்களே இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரதர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது சப்போர்ட் பண்ணுங்கள், சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கும். ஸோ உடம்பு நம்மளுக்கு நம்ம வாழ்றதே கொஞ்ச நாள் தான். ஸோ கொஞ்ச நாளே நம்ம அந்த டீ கப்பு இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணாமல் நம்ம உடல்நலத்தையும் இழக்காமல் ஸோ இந்த மாதிரிலாம் புதுசாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்துட்டோம், சாம்பிள் எடுத்துருக்கோம், நம்ம கப்பு செஞ்சுருக்கோம். இந்த கப்போட காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 3 ரூபா 50 காசு வருது. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாமே விலைவாசி ஏறி இருக்குது, மைதாலேருந்து ராகிலேருந்து எல்லாமே விலைவாசி ஏறி இருக்குது, நம்ம அந்த பொருளை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு வந்து பேக்கிங்கோடு நம்ம கொடுக்குறது டெலிவரி வந்து 5 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் குறைக்கணும், விலை குறைக்கணுன்றது தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா மக்கள் அந்த ரேஞ்சில் எல்லாருமாலையும் வாங்கி சாப்பிட முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து விலை குறைக்க முடியும். அந்த மாதிரி நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் போக போக இதோட விலையும் குறைச்சி நல்லா இன்னும் தரமாகவும் இன்னும் வேறு வேறு ஃப்ளேவர்லையும் வேறு வேறு இதுலையும் நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து நமக்கும் நல்லது. இந்த கப்பால் சாப்பிட்றதுனால நமக்கும் நல்லது, நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வருஷம் இருக்கும். இன்னொன்று இந்த சமுதாயத்துக்கு நல்லது, நம்ம தேவையில்லாத குப்பையாக போட்டுக்கிட்டே இருக்கோம். பிளாஸ்டிக் கப்பு, இந்த பேப்பர் கப்புன்றது எல்லாமே ஒரு குப்பையாக மாறிட்டுருக்கு. நம்ம சொசைட்டிக்கும் அது நல்லது இல்லை, ஆனால் இந்த இது குப்பையாகாது. நாலு நாள் அது மக்கி போயிடும், இறந்து சாப்பிட்டு போவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு உயிர் சாப்பிட்டுக்கும். நீங்கள் கொடுக்குற பணம் எந்த விதத்துலேயும் வீணாகாது. அதே மாதிரி நீங்கள் வேறு கப்புலேயே வேறு எதுலேயே குடிக்கிறதுல உங்களுக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, பட் இதில் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வேறு வேறு ஃப்ளேவர்ஸ்லையும் நம்ம கொடுக்க தயார் பண்ணிட்டுருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த வீடியோ கொடுத்ததுக்காக. சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது தொடர்ந்து பண்ணுங்கள், கைவிடாதீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக உங்களோட கை கோத்து நிறைய டீ கடைக்காரங்களாகட்டும், நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தொழிலை விடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். அந்த வீடியோ கொடுத்ததுக்காக நன்றி. இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி பிரதர். நன்றி உங்களுக்கு. நான் உங்களுக்கு முக்கியமான நன்றி இந்த வீடியோ எடுத்து.